அனைவருக்கும் வணக்கம். அந்த சிறுவனுக்கு ஒரு கனவு இருந்தது, தற்காப்பு கலையில ஈடுபட்டு ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோவா மாறணும் அப்படிங்கிற கனவு. சின்ன வயசுல ஒழுங்கா ஸ்கூலுக்கு போகாம அங்கிருந்த கேங்ஸ்டர்களோட சேர்ந்து சின்ன சின்ன சண்டையில ஈடுபட்டவனுக்கு நடிப்புல முன்னேறி மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோவா மாறணும் அப்படிங்கிற கனவு. அந்த இளைஞன் வேற யாரும் இல்லைங்க, ஆக்ஷன் உலகின் முடிசூடா மன்னன் ப்ரூஸ்லி அவர்கள் தான். 1940 நவம்பர் 27 அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோல பிறந்தாரு ப்ரூஸ்லி. பிறந்த போதே அவருக்கு இடப்பட்ட பெயர் லீ ஜூன் பெயின். அவருடைய தந்தை ஒரு சீனர், அவருடைய பெயர் லீ கோயின். அவங்க தாயார் ஐரோப்பியர், அவங்க பெயர் கிரேஸ். சின்ன வயசுல ப்ரூஸ்லியோட குடும்பம் ஹாங்காங்ல தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த சமயத்துல அங்க இருக்கிற சிறுவர்கள் தெருவுல பொழுது கழிக்கிறது தான் வேலையா வச்சிருந்தாங்க. அப்படி ப்ரூஸ்லி அவர்களும் தெருவுல சின்ன பசங்களோட சண்டை போட்டு அப்படிதான் அவர் பொழுது கழிச்சிட்டு இருந்தாரு. அவருக்கு சண்டையில இருந்த ஆர்வம் படிப்புல சுத்தமா இல்லை. அந்த சமயத்துலதான் அவருக்கு கிட்டத்தட்ட 20 சீன படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. இயற்கையாவே நன்றாக சண்டை போடுற திறமை இருந்ததால ஒரு கேங்குக்கு லீடர் ஆகுறாரு ப்ரூஸ்லி. ஆனா எல்லாரோட அப்பாவும் போல ப்ரூஸ்லி அப்பாவுக்கும் தன்னுடைய பையன் நல்லா படிச்சு மிகப்பெரிய பிசினஸ் மேனோ ஒரு நல்ல தொழில இருக்கணுமோ அப்படின்னு அவர் விரும்புறாரு. ஆனா ப்ரூஸ்லியோட முழு நோக்கமும் சண்டை சண்டை சண்டை, அதுல மட்டும்தான் இருந்தது. இந்த டைம்ல தான் பல போட்டிகளில் சண்டைகளில் வெற்றி பெறுறார், ஆனால் சில சண்டைகளில் தோல்வி அடைஞ்சிடறார். அந்த சமயத்தில் தான் அவருக்கு தற்காப்பு கலை கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உண்டாது. அவர்கிட்ட தற்காப்பு கலையை கற்றுக்கொள்ள வந்த லிண்டா அப்படிங்கிற பெண்ணை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாரு. கிட்டத்தட்ட 20 படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த ப்ரூஸ்லி அவர்களுக்கு ஹாலிவுட்டில் மிகப்பெரிய ஹீரோ ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருந்தது. அதனால அவர் கிளம்பி அமெரிக்காவுக்கும் போறாரு. ஆனால் ஹாலிவுட்டில் அவர் நினைச்சபடி மிகப்பெரிய வரவேற்பு அவர் கிடைக்கல. அதனால சோர்ந்து போய் திரும்பவும் ஹாங்காங்கே திரும்பிடுறாரு. ஃபிஸ்ட் ஆஃப் ஃபியூரி, த பிக் பாஸ் அப்படிங்கிற ரெண்டு படங்கள்ல அவர் ஆரம்ப காலகட்டத்தில் ஹீரோவா நடிச்சாரு. அந்த படத்துல அவரோட ஃபைட்டிங் ஸ்டைலை பார்த்தோம், அவர் சுழண்டு சுழண்டு காட்டின வித்தையும் பார்த்தோம். ஆசியால மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே உருவாச்சு. அவரோட படங்கள் ஆசியால பேசப்பட்ட அளவுக்கு அமெரிக்காவில் ஒரு சின்ன அளவு கூட பேசு பொருளாக மாறல. ஆனா அதை பத்திலாம் அவர் பெருசா எதுவும் கவலையும் படல. 1972 ப்ரூஸ்லி அவர்கள் த ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் அப்படிங்கிற ஒரு படத்தை சொந்தமாக தயாரிச்சாரு. சினிமா பத்தி ஓரளவு தெரிஞ்சுக்கிட்ட அவரு அந்த படத்துக்கு திரைக்கதை எழுதி அவரும் இயக்கவே செஞ்சாரு. பொதுவாகவே அது வரைக்கும் சண்டை காட்சிகளில் ஸ்டண்ட் நடிகர்கள் வச்சும் டூப்பை வச்சும் படம் பிடிப்பாங்க. ஆனா ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் படத்துல ப்ரூஸ்லி அவர்கள் எந்த டூப்பும் இல்லாம யதார்த்தமா சண்டை போட்டாரு. அதுதான் அவர் தத்ரூபமா சண்டை போடக்கூடிய திறமைசாலி அப்படிங்கிறத அமெரிக்காவிற்கே உணர்த்தியது. அது வரைக்கும் ஆசியாவில் தான் அவருக்கு ரசிகர் பட்டாளம் இருந்தது. இந்த திரைப்படத்துக்கு அப்புறமா அமெரிக்காவிலையும் மிகப்பெரிய அவருக்கு ரசிகர் பட்டாளம் உருவானது அப்படின்னு சொல்லலாம். அந்த வெற்றி படம் தந்த உத்வேகத்துல கேம் ஆஃப் டெத் அப்படிங்கிற அவரோட அடுத்த படத்திற்கான வேலையை ஆரம்பித்தாரு. ஹாலிவுட்ல அவருக்கு உருவான ரசிகர் பட்டாளத்தை பார்த்து ஒரு காலத்துல அவரை புறக்கணித்த தயாரிப்பாளர்கள்லாம் எங்களுக்காக படம் பண்ணுங்க அப்படின்னு அவருக்காக வரிசையில வந்து நின்னாங்க. ஹாலிவுட்ல நடிக்கணும் அப்படிங்கிறதே தன்னோட வாழ்நாள் லட்சியமா வச்சிருந்த ப்ரூஸ்லி அவர்கள் தன்னோட சொந்த படத்துக்கான பணியை தள்ளி போட்டு என்டர் தி டிராகன் அப்படிங்கிற படத்தை ஹாலிவுட்காக உருவாக்கினாரு. அசுர வேகத்தில் நடைபெற்ற படப்பிடிப்பு, ரீ ரெக்கார்டிங், எடிட்டிங் எல்லாமே 2 முடிஞ்சது. கிட்டத்தட்ட படம் வெளியாக 3 இருந்த நிலையில அந்த அசம்பாவித சம்பவம் நிகழ்ந்தது. 1973 July 20 தன்னோட புதிய படமான கேம் ஆஃப் டெத் பற்றி விவாதிக்க போறதா தன்னோட மனைவிட்ட சொல்லிட்டு வெளியே போனவரு அன்றைக்கு இரவு மர்மமான முறையில இறந்துட்டார் அப்படின்னு வெளியான செய்தியால உலகமே பெரிய அதிர்ச்சியில உறைஞ்சது. அப்போது அவருக்கு 33 மட்டும்தான். இறந்துட்டாரு அப்படின்னு வதந்திகள் வேகமா பரவிச்சு. உண்மையை கண்டுபிடிக்க ஹாங்காங் அரசாங்கம் ஒரு விசாரணை குழுவை நியமிச்சாங்க. அந்த விசாரணை குழுவின் இறுதியில அவருக்கு நுரையீரல் காயம் மற்றும் மூளையில வீக்கம் அதன் காரணமாக தான் அவர் இறந்தாரு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டது. ப்ரூஸ்லியோட மரணத்திற்கு பிறகு வெளியான என்டர் தி டிராகன் திரைப்படம் உலகமெங்கும் வெளியாகி சக்கை போடு போட்டு 200 டாலர்களை அள்ளி குவித்தது. அந்த திரைப்படத்திற்கு பிறகு பல இளைஞர்கள் கராத்தே விற்கு அடிமையானார்கள் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட உலகின் மூளை முடுக்குகள்ல பல இடங்கள்ல கராத்தே பள்ளிகள் தொடங்கினாங்க. 1970 காலகட்டத்துல தான் அதிகமான இளைஞர்கள் கராத்தே பயின்றாங்க அப்படிங்கிறது இதுக்கு ஒரு சான்று. அவருடைய சிறு வயது அகால மரணம் ஆயுளை குறைக்காம இருந்திருந்தா தற்காப்பு கலையிலும் சினிமாவிலும் இன்னும் மிகப்பெரிய சாதனைகளை படைத்து ஒரு மைல்கல்லா இருந்திருப்பார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை. சின்ன வயசு வாழ்க்கை வாழ்ந்தாலுமே நமக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமா இருந்துட்டு தான் அவர் போயிருக்காரு. இந்தியாவில் ஏற்கனவே கிரிக்கெட் வீரர்களான சச்சின் டெண்டுல்கர், தோனி அவர்களோட பயோகிராபி படங்கள் வெளியாகி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது. அதற்கிருந்த எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருந்ததோ
அதே போல ப்ரூஸ்லி அவர்களுடைய பயோகிராபி படத்திற்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நிலவிட்டு இருக்கு.